காய்ஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஓகே, இந்த எபிசோடு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வந்திருக்கோம், நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கராஜுக்கே வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரைட் லைனர் அர்கோஸ் இந்த ட்ரக்கை வந்து நம்ம ரொம்ப ட்ரை பண்ணதில்லை, ஒரு வாட்டி தான் ஓட்டிருக்கோம். ஸோ திருப்பி இந்த ட்ரக் எடுத்து ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லிட்டு யோசிச்சு தான் நான் வந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தேன். லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் க்ரூஸ் ரீச் ஆயிருப்போம் ஃப்ரம் நிகோலஸ்லேருந்து. ஸோ இது நம்ம வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த பக்கம் போய் சுற்றலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நமக்கு வந்து ட்ரக்கு கொஞ்சம் மாற்றலாம், ஒரே ட்ரக்கு ஓட்டக்கூடாதுன்றதுக்காக நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ட்ரக்கு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து ட்ரெய்லர் யூஸ் பண்ணலாம், நம்ம ட்ரெய்லர் வாங்கி அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் வாங்கி ட்ரெய்லர் மூலிமா வந்து நம்ம எப்படி ஜாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இவ்வளோ நாளாக வந்து நான் ட்ரக்கு ஓட்டும்போது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டமில் வச்சுருப்பேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்ஷனில் போனீங்கன்னா கண்ட்ரோல்ஸு கேம் பிளே இருக்கும், அதில் போனீங்கன்னா, சாரி கேம் பிளே கிடையாது, இருங்க நான் மறந்துட்டேன். ஆப்ஷன் கண்ட்ரோலா, ஆ ஆப்ஷன் கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டைப் இருக்குது. இதில் நீங்கள் வந்து சிம்பிள் ஆட்டோமேட்டிக் வைக்கலாம். சிம்பிள் ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் பேக் கீர் போட வேணாம், ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் கீர் போட வேணாம், நீங்கள் ஜஸ்ட் டபுள்யூ எம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பட் ட்ரை பண்ணலாம், அது மாதிரி இது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் ஆட்டோமேட்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரியல் ஆட்டோமேட்டிக்னா நம்ம ஃப்ரண்ட் கியர் போடணும், ஃபஸ்ட் கியர் போடணும், அதாவது ட்ரைவ் கியர் போடணும், அப்புறம் நியூட்ரல் கியர் போடணும், இல்லைனா ரிவர்ஸ் கியர் போடணும், அது மாதிரி வந்து ரியல் ஆட்டோமேட்டிக். ஆனால் இந்த வாட்டி நான் வந்து சீக்வென்ஷியல் வச்சுருக்கேன். சீக்வென்ஷியல்னால் நம்ம எப்படி ஃபுல்லாக வந்து நம்ம கியர் கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கியர்லேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக்குக்கு வந்து 12 டிரான்ஸ்மிஷன், ஸோ 12 கியர் இருக்கும், 12 கியருமே நம்ம தான் போடணும், ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே இருக்காது. ஸோ அதை தான் நான் சீக்வென்ஷியல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஷிஃப்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் வீல் வச்சுருக்குது, வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். பட் சீக்வென்ஷியல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கீபோர்டில் எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். கீபோர்டில் எப்படி நிறைய பேரால் டிரைவிங் வீல் வாங்க முடியாது, என்னாலையுமே ரொம்ப ரேட்டுனா என்னாலையுமே வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஆனால் நம்ம வந்து கீபோர்டில் எப்படி நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக ஓட்டுறது அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ட்ரெய்லரை வாங்கிடுவோம். ட்ரெய்லர் பர்ச்சேஸ் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய ட்ரெய்லர் இருக்குது நமக்கு, கடைசி ரெண்டு ட்ரெய்லர் மட்டும் தான் நமக்கு ஒன்றும் அன்லாக் ஆகலை, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அன்லாக் ஆகிடும். பட் நம்ம எல்லா ட்ரெய்லருமே நம்ம ஒரு ஒரு எபிசோடாக பார்ப்போம் என்னென்ன யூஸ்ன்ட்டு. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் ட்ரெய்லர் கண்டெய்னர் கேரியர், இந்த ட்ரெய்லர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ட்ரெய்லர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லா எந்த மாதிரியான கார்கோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டெய்னர் ட்ரெய்லரில் வந்து எல்லா வகையான கார்கோவும் இருக்கும், டிவி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் காய்கறி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எதனா இரும்பு பொருள் இருக்கும், இல்லை கிரில்லு கம்பி நெல் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரெய்லர் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டெய்னர் கேரியர் வாங்க, ஏன்னா வந்து எல்லா வகையான கார்கோவும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ட்ரைவ் வேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதில் சில குறிப்பிட்ட கார்கோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும், இல்லை நீங்கள் ஃப்ளாட் பெட் எடுத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட கார்கோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பார்த்தீங்கன்னா லாகர் ட்ரெய்லர், இது ப்ளோஸ்டர் லாகர் இருக்குது, லாகர் ட்ரெயில், அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்தை மட்டும் தான் இதில் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ஜாப் வந்து அந்த சிட்டியில் நீங்கள் போகிற சிட்டி இல்லைன்னா நீங்கள் வேறு சிட்டிக்கு ட்ரைவ் பண்ணி தான் நீங்கள் ஜாப் பிக்கப் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் எதுவும் அது மாதிரி வாங்காதீங்க, ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியான காசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ட்ரக் வேறு நமக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வாட்டி கண்டெய்னர் ட்ரெய்லர் வாங்குகிறேன். கஸ்டமைஸ் பண்ணலாம், கஸ்டமைஸ் ஒன்றும் பெரிய ஆப்ஷன்லாம் இந்த ட்ரெய்லரில் இருக்காது. கஸ்டமைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெய்லர் அட்டாச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே இதெல்லாம் நமக்கு அன்லாக் ஆகலை, ஸோ அன்லாக் ஆகும்போது பார்ப்போம். ஓகே இதுவும் இல்லை, இது வேணால் நீங்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், ஆனால் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு வீல் அடிச்சு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கார்க்கு எடுத்துகிட்டு போகிறது வீட்டுக்காக. இது வந்து ரெண்டு வீலு, ஆனால் லென்த் அதிகம். இது பார்த்தீங்கன்னா இது லென்த்து கம்மி, இது லென்த் அதிகம், அது மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு 40 ஃபீட்டே வச்சுருக்கேன். 40 ஃபீட்டும் வேணாம், அது நேரத்தில் 40 ஃபீட் 3 ஆக்சலும் வேணாம், நம்ம 40 ஃபீட்டே வச்சுப்போம். ஆனால் அதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 ஃபீட் இதுவும் வைக்கலாம். பட் நமக்கு வந்து ரொம்ப பெரிய கார்கோலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம 40 ஃபீட்டே வச்சுப்போம். பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம். கலர் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண வேணாம், வேணால் ப்ளூ கலர் வச்சுருவேன் நம்ம ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி.
ஏன்னா நம்ம பின்னாடி வர கார்கோ எந்த கலரில் வரப்போகுது அந்த கண்டெய்னர்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த கண்டெய்னர் ட்ரெய்லரில் வந்து நம்ம கலர் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண வேணாம். மற்ற ட்ரெய்லர் வாங்கினா நீங்கள் ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போட்டுருங்க. ட்ரெய்லர் எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீல் அண்டு டயர்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு 29,000 ஆகிடுச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கராஜில் போய் அவங்க டெலிவர் பண்ண சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெய்லர் நம்ம வந்து ட்ரெய்லர் ஜாப் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ட்ரெய்லர் ஜாப் பண்ணாமல் நம்ம இருந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா நம்மளால் வருஷத்து இல்லைனா கார்கோ எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றனால தான் நான் ட்ரெய்லர் இது பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெய்லர் மேனேஜர் போயிட்டு இருக்குமே ட்ரக்கு அது கீழே இருக்கும் ட்ரெய்லர் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் அந்த நம்ம வாங்கின ஒன்றே ஒன்று கண்ணேங்கன்னு இருக்க அந்த ட்ரெய்லர் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ்ன்னு குடிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ஆட்டோமேட்டிக் அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டெய்னர் ட்ரெய்லர். இதில் போய் நம்ம இப்போ நம்ம ஜாப் எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம ட்ரக்குக்குள்ளே போயிட்டு ஜாப் பிக்கப் பண்ண ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதேமாதிரி ஜாப் மார்க்கெட் போவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி நம்ம ட்ரெய்லர் இல்லைனா இந்த கார்கோ மார்க்கெட்டும் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டும் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டும் வந்து டிசேபிளாக இருக்கும். நமக்கு வெறும் ஃப்ளைட் மார்க்கெட் அண்ட் குயிக் ஜாப் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் யூஸ் பண்ணிங்கன்னா கார்கோ மார்க்கெட்னு ஒன்று வரும். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட என்ன ட்ரெய்லர் இருக்கோ நம்மக்கிட்ட என்ன ட்ரெய்லர் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாப் மார்க்கெட் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து எதுவும் ஸ்பெஷலாலாம் செலக்ட் பண்ண வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட்டர் இது பார்த்திங்கன்னா நார்த்துக்கு போகுது, ஓரிகான் போகுது. நம்ம வந்து திருப்பி நம்ம இந்த பக்கம் போக பார்ப்போம், நியூ மெக்சிகோ சைடு போக பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ரொம்ப பெரிய ஜர்னிலாம் வேணாம், சின்ன ஜர்னியாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். பவர் ஜென்ரேட்டர் அரிசோனா நியூ மெக்சிகோ எதுவுமே இல்லையா, இன்னும் ஒரு நியூ மெக்சிகோ ஷீட் நம்ம வேறு எதுவும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒழுங்காக இந்த லாஸ் ஏஞ்சல் செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று போகுது நியூ, ஒரு நிமிஷம் பார்த்துட்றேன். ஓகே நிவாடாக்கு தான் நிறைய போகுது, கனடா நிவாடா அரிசோனா போகுது. நியூ மெக்சிகோவுக்கு ஒரு கார்கோவும் நமக்கு போல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டில் இருக்கிற ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஜாப் வந்து பவர் ஜென்ரேட்டர் வந்து சமையான ஜாப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெலிவரி. ஸோ அர்ஜென்ட் டெலிவரிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை வேல்யூ கார்க்கு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. ஸோ $39 கொடுக்குறாங்க, $39 பர் கிலோமீட்டருக்கு பர் மைலுக்கு கொடுக்குறாங்க. 976. ஆனால் டைம் வந்து ரொம்ப அவமேன்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டால் அது நல்லா இருக்காது, 1 ஹவருக்கு வீடியோ போட்டால் அதுவும் நல்லா இருக்காது. ஓகே இது விட்டு பார்ப்போம். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 900, அதே ரேஞ்சில் தான் இருக்குது கிலோமீட்ரு. ஓகே நமக்கு டீசல் தராங்க. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசடஸ் கிளாஸ் 3க்கும் அசடஸ் கிளாஸ் 3ன்றதுனால நமக்கு வந்து ஜாப்புமே இது ப்ரைஸ் அதிகம். ஸோ ரெண்டு இருக்குது, ஒன்று 37 ஒன்று 39. இது வந்து பார்த்திங்கன்னா 700, இது வந்து பார்த்திங்கன்னா 600. ஓகே ரைட் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோருக்கு பவர் ஜென்ரேட்டர், இன்னொரு பவர் ஜென்ரேட்டர் இது பார்த்தீங்கன்னா 38 கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு 415 miles நமக்கு 16,000 கொடுக்குறாங்க. ஓ இதே சூஸ் பண்ணலாமா? ஏன்னா நம்ம வந்து நிவாடா போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலாக இப்படி தான் போகணுன்னு பார்த்தேன். ஈஸ்ட் சைடில் தான் போகணும்னு பார்த்தேன், ஆனால் வெஸ்ட் சைட்லேயே போகுது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கார்கோ தான். ஓ வா கேலன். எப்பவுமே வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பர் மைலுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 8,000 சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் ஜஸ்ட்டு 210 miles நம்ம 8,000 கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்க்கணும் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா இது செம்ம ஜாபு. ஆனால் உண்மையாகவே 210 miles வந்து நம்ம வந்து அர்ஜென்ட் டெலிவரி அசரஸ் கிளாஸு. நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா சாண்டாமேனியா பக்கம்தான், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அந்த சிட்டி. ஸோ நம்ம அதையும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அர்ஜென்ட் டெலிவரி என்னென்னா
எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம சேர்க்கணும். டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரொம்பலாம் அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் ஸ்பீடில் போனாலுமே நீங்கள் ஈஸியாக போய் இது பண்ணிடலாம். பட் அர்ஜென்ட் டெலிவரின்றது நம்ம காஸ்ட் அதிகம். பார்த்தீங்கன்னா 39.43 பர் மைல் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சாண்டா மோனிகாவே போகலான்னு நினைக்கிறேன், சாண்டா மரியா. ஆனால் உங்களுக்கு வேறு சிட்டி புதுசாக போகலான்னு பார்க்குறேன். நம்ம ஜாப் மார்க்கெட்டில் ஹாஃப் அன் அவர் போய்டும் போல இருக்கேன். எந்த ஜாப் சூஸ் பண்ணுறதுன்ட்டு ஓகே நல்லா முடிவு பண்ணி நான் வந்து கார்சன் சிட்டி 415 மைல்ஸுக்கு நம்ம வந்து 16,000 கொடுக்குறாங்க. இதுவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பவர் ஜென்ரேட்டர் ஓகே. நமக்கு வந்து இதுக்கு மேலே போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஒன்று நம்ம இது எடுக்கணும் இல்லை இது எடுக்கணும், ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல இது தான். இல்லைனா இது கூட எடுக்கலாம், கிங்மேன் போகிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டோ சிட்டி அன்லாக் பண்ணிட்டு போகலாம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெலிவரி தான். ஆனால் சாரி, இம்பார்ட்டன்ட் டெலிவரி, அர்ஜென்ட் டெலிவரி கிடையாது. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதுனால தான் அவங்க கேட்குறாங்க. பீட்ஸன் சன் கம்பெனி கேட்குறது. கேலன்லேருந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம் டீசலு. ஓகே நம்ம இதுவே போகலாம். 13,000 ஃபார் ஜஸ்ட்டு 324 மைல்ஸ். அதே நேரத்தில் கரெக்டாக இருக்கும் ஜாபு. அதனால நம்ம எப்படி நம்ம ட்ரெய்லரை வச்சுட்டு ஜாப் பிக்கப் பண்ணுறதுன்றதும் நம்ம பார்த்துடலாம் இந்த எபிசோடில். ஓகே எப்படியோ நம்ம ஒரு வழியாக வந்து ஜாப் சூஸ் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வந்து நான் எந்த கியரில் போகிறேன் அப்படின்றத இந்த பாருங்கள். நான் இப்போ கியர் மாற்றுறேன். இது நான் ஃபஸ்ட் கியரில் இருக்கேன், இது செகண்ட் கியரில் இருக்கேன், இது தேர்ட் கியரில் இருக்கேன். இப்போ நான் நியூட்ரல் வரேன். அப்படியே இப்போ நான் ரிவர்ஸ் போகிறேன், திருப்பி நான் நியூட்ரல் வரேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் நான் என்ன கியரில் போகிறேன்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே போகலாம். பார்க்கிங் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருக்க திருப்பிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஓட்டுற ட்ரக்கு வந்து ரொம்ப பழைய ட்ரக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கியரில் வச்சு ஓட்ட முடியாது. அதனால தான் நான் வந்து நம்ம இந்த ட்ரக்கிலேருந்து நம்ம வந்து உண்மையாகவே எப்படி நம்ம கீர் போட்டு ஓட்டுவோம் மேனுவல் கீர் அது இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த எபிசோட இதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோமேட்டிக் வேணுமா இல்லை ஆட்டோமேட்டிக் வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் டைப் பண்ணுங்கள். இல்லை வந்து ரியலிஸ்டிக்காக வேணும்னா ரியலிஸ்டிக்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஓட்டி மறந்துடுவேன். நான் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுறனா இல்லை ரியலிஸ்டிக்காக ஓட்டுறனான்றத மறந்துடுவேன். ஏன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டி ரொம்ப நாள் பழக்கமாயிடுச்சு எனக்கு. ஓகே நம்ம ஸ்டாப் நம்ம வந்து நிறுத்தின உடனே ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் ஒரு இதில் நம்ம மேனுவலாக கியர் போடுற இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா வண்டி இப்போ ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, வெறும் ட்ரெய்லரும் ட்ரக் மட்டும் தான் போயிட்டுருக்கு காலியாக. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் வந்ததுக்கப்புறம் அதாவது ட்ரக்கு லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போது வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்கும். ஏன்னா வந்து ட்ரக்கு லோட் ஆகுது இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம மைண்ட் அட்ஜஸ்ட் ஆகணும். உண்மையாகவே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பயங்கரமான ஒரு உண்மையாகவே நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும், சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நாளாக வந்து மேனுவலாக தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த ட்ரக்குக்கு நம்ம 6th கியரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆனால் எல்லா ட்ரக்குக்குமே அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு ட்ரக்குக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் சீக்வென்ஷியல் இருக்கும். நம்ம கியர் போகிற டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ட்ரக்குமே இருக்கும். அது வந்து சூப்பராக வந்து ஓ மை காட் பார்த்தாலுங்க 1,140 டாலர்ஸ் எடுத்துருக்கானுங்க ஜஸ்ட் ஸ்பீடிங்க்கு. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே ஸ்பீட் லிமிட் பார்க்காம விட்டேன், 30 ஸ்பீட் லிமிட்டு. அப்படியே ஸ்லோவாக இருக்கும்.
டிரைவிங் வீல் வச்சிருக்காதவங்க சாரி நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா? ஓகே, நம்ம ரோட்ல நிறைய கான்சென்ட் பண்ண வேண்டிய வரும். ஏன்னா வந்து நான் பேசிட்டு இருக்கனால எல்லாம் வந்து இதுல கான்சென்ட் பண்ண முடியல. ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கச்சா முச்சந்தான் இருக்கும். ஏன்னா வந்து கீர் ஒழுங்காக போட மாட்டேன், ஏன்னா மறந்துடுவேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியே நம்ம பழகிடுச்சுன்னா கீர் வந்து அசால்ட்டாக வந்து தானாகவே கை வந்து அசால்ட்டாக போடும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ரியலிஸ்டிக் வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மேனுவல் வைக்கிறதுனால சரி இவ்வளோ நாள் ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு ரொம்ப நாள் இப்போ மேனுவல் வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கீ பார்த்தீங்கன்னா நான் கீ சொல்லிடுறேன், அது முக்கியமான ஒரு விஷயம். கீ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் அமுத்துனா கீர் அப் ஆகும். அதாவது கீர் வந்து மேலே போகும். இப்போ நான் செவனில் இருக்கேன்னா ஷிஃப்ட் அமுத்துனேன்னா எயிட்டுக்கு போகும். அது மாதிரி கண்ட்ரோல் அமுத்துனா ரிவர்ஸில் வரும். இப்போ நான் செவனில் இருக்கேன்னா கண்ட்ரோல் அமுத்துனா சிக்ஸுக்கு வரும். கம்மி பண்ணுறது ஷிஃப்ட் வந்து அதிகப்படுத்துறது, கண்ட்ரோல் வந்து கம்மி பண்ணுறது, ஆல்ட் வந்து நியூட்ரல். ஸோ இதுதான் என்னோட கீபோர்ட் கண்ட்ரோலு. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உண்மையாகவே இப்படி விளையாடி பாருங்களேன், வண்டி நீங்கள் உண்மையாகவே ஓட்டுறீங்கன்றது ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நான் என்ன கீரில் போகிறேன்றது நான் தான் சொல்லுவேன். ஓகே, நான் வந்து நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட 12 speed நினச்சேன். ஆனால் நான் நம்ம இந்த வண்டி அர்கோசியில் பார்த்தீங்கன்னா 10 speed தான். 10க்கு மேலே கீர் உள்ள மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு ஓகே நமக்கு வந்து 10 speed டிரான்ஸ்மிஷன் தான் வச்சுருக்கேன் இந்த வண்டியில். பார்த்தேன் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கல, டீசல். அசல இந்த வண்டியில் எங்கே டீசல் இருக்கு தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம் டீசல் இருக்கா, எங்கே இருக்கு டீசலோட இது? ஆ, டீசல் ஃபுல்லாக இருக்கு. பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் மேனுவல் கீர் போட்டிருந்தீங்கன்னா டீசல் வந்து உங்கள் வண்டி எவ்வளோ சாப்பிடுதுன்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பர்ஃபெக்டாக நீங்கள் கியர் டிரான்ஸ்மிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் டீசலை சேவ் பண்ணலாம். இல்லை மொக்கையாக பண்ணிங்கன்னா உங்களால் டீசலை சேவ் பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி கியர் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை மைண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாடுங்க. அப்படி எக்கனாமி கண்டிப்பாக மாறும். ஓகே, அப்படியே நியூட்ரல் போட்டு நம்மளுடைய கார்கோ பிக்அப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே, சாரி கார்கோ மார்க்கெட் போனோம். நான் எப்போ போல் இந்த மார்க்கெட் போயிட்டேன். இந்த இருக்குது டீசல் 13 ton கிங்ஸ்டன் போகுது. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லுனால டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம டெலிவரி தான் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்கப் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்த்துடலாம். நம்ம எப்படி நம்ம கார்கோவை எடுத்தோமோ உங்களெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம எப்படி கார்கோவை வந்து
டெலிவர் பண்ணும்போது ரிவர்ஸ் எடுத்து விடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் பண்ணணும். ஸோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு ரிவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஒன்று இங்கே பாருங்க ஆர் ஒன்று இருக்கும், அப்புறம் ஆர் டூன் இருக்கும், ரெண்டு ரிவர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ காருக்கு வெயிட் இல்லைனால நம்ம ஆர் ஒன்னே எடுக்கலாம், வெயிட் இருந்தால் நம்ம ஆர் டூவில் போகணும். அவ்வளோதான், அவங்க அப்படியே நம்ம ஓரமாக நிற்போம், அவங்களே வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிடுவாங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா 8:00 வந்தோம், 9:30 ஆச்சு. 8:00 வந்து 1.5 மணி நேரம் இங்கே வந்து பிக்கப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கார்கோ வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பின்னில் வந்து நம்ம ட்ரெயிலருக்கு வந்து ட்ரெயிலர் பெட்டில் வந்து பின் இருக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பின்னில் செட் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா மேலே எதனா ஒரு கிரேன் வச்சு யூஸ் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வண்டி கார் ட்ரெய்லர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 13 டன் டீசல் எடுத்துகிட்டு போகிறோம், கிங்ஸ்மேன் போகிறோம். கிங்ஸ்மேனில் கிங்மேனு ஓகே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, டியூஸ்டே 8:54 டைம் பிஎம் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போய் நம்ம டெலிவர் பண்ணுவோம், 11 ஹவர்ஸ் தான் இருக்குது. நம்ம ரீச் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸில் போயிடுவோமா. ஸோ கரெக்டாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் டெலிவரி வேறு. ஸோ அதனால் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீக்வென்ஸில் போவோம். என்ன சொல்கிறேன்னா இப்போ வண்டி பின்னாடிக்கு வந்து வெயிட் இருக்கனால இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம கீர் போடுறதுக்கு. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், நானே சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் ஞாபகம் வந்துச்சு, சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மேனுவலாக கீர் போடுறது ரொம்ப பிடிக்கும், ட்ரக்கில் ட்ரக்கிலையும் சரி கார்லேயும் சரி. எனக்கும் வந்து மேனுவலாக தான் கியர் போட பிடிக்கும். ஆனால் என்ன ஒன்று, இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிட் பார்க்கணும், கியரை பார்க்கணும், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மல்டிடாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுதான் வந்து பெஸ்ட்டு. கிலோமீட்டர் ஸ்பீடு, அதனால் அப்படி பொறுமையாக போகும். இன்னொரு $1000 ஃபைன் கட்டுறதுக்கு நான் விரும்பலை, ஏன்னா நம்ம நிறைய வேலை இருக்குது. ஒரு ட்ரக் வர ஒரு புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்டில் வச்சுருக்கேன் கியரு. ஸோ தேர்ட்லேருந்து பிக்கப் பண்ணாங்க, ஏன்னா வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து எடுக்கக்கூடாது. ட்ரக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேருந்து எடுக்காதீங்க, தேர்ட் கியர்லேருந்து எடுங்க, வண்டி அசால்ட்டாக மூவ் ஆகும். இந்த மாதிரி டிராஃபிக்கான டைமில் தான் செம்ம கடுப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரல் வந்துடும், அப்படியே நீங்கள் ஸ்பேஸ் பார் போட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம்.
இன்னொன்று இந்த பக்கம் இருக்கிற ஸ்பீடோமீட்டர் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு இருக்குன்ற அது பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. ஸோ பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்களா, மறந்துட்டேன், பார்க்கிங் பிரேக். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீனில் வரும்போது அந்த முள் இருங்க, நான் திருப்பிட்டு சொல்கிறேன். இந்த முள் இப்போது க்ரீனில் இருக்குல்ல, அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் கீர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைமிங்கில் வந்து உங்களுக்கு பெட்ரோலை வேஸ்ட் ஆகாது, கீர் பாக்ஸும் ஒன் ஆகாது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் 9th கியரில் இருக்கேன். இப்போ நான் 9th கியரில் இங்கேருந்து அப்படியே பொறுமையாக போயிடலாம். ஏன்னா நான் இப்போ 36 போயிட்டுருக்கேன், 30 தான் ஸ்பீட் லிமிட்டு. இந்த முள் க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் மாற்றினீங்கன்னா கியர் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லோவில் கூட நீங்கள் மாற்றலாம், ஆனால் வண்டி உருணும் மாதிரி சவுண்ட் பயங்கரமாக வரும். ரெட்டில் போச்சுன்னா வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அது பார்த்துக்குவோம். ஓகே, நம்ம இந்த எபிசோட் வந்து ரொம்ப டைம் ஆகும். நம்ம இன்னும் 27 நிமிஷம் நான் ரெக்கார்ட் பண்ணி ஆயிருக்கு. இன்னும் நான் வந்து இந்த ஸ்டார்டிங் சிட்டியில் தான் இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயம் பேசணும், ட்ரக்கு ட்ரெய்லர் வாங்குறதுனால டைம் இதுவாகிடுச்சு. நிறைய சிக்னல் பச்சை, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரச்சனை தான். இங்கே நம்ம இங்கேருந்து நம்ம சிக்னல்லேருந்து போகிறதுக்குள்ள நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகிடும். ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே தான் இருக்கும் போல இருக்கு. சரி, 1 ஹவர் வந்துடும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நிறைய விஷயம் சொல்லணும், நிறைய விஷயம் போடணும்னா இந்த மாதிரி டைம் எடுத்துருந்து ஹாஃப் அன் அவர் என்னால் எதுவுமே பண்ண முடியல.
ஹைவேல தான் போய் ஜாயின் ஆக போதா? ஏன் 30 ஸ்பீட் லிமிட் வந்து கடுப்பு. வந்து சில நேரத்தில் லூஸ் மாதிரி கூட்டு போவோம் பார்த்தீங்கன்னா. ஓகே கரெக்டாக தான் போகுது. சூப்பர் சூப்பர். டைம் 9:30 எடுத்தால் லாஸ் ஏஞ்சல்ஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு 11:30 ஒன் ஹவர் 2 hours ஆயிடுச்சு. அதான் நம்ம ஹைவேக்கே வந்துருவோம். யோசிக்கவே தேவையில்லை, அது பாட்டு அதே நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும்.
பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம யோசிக்கணுமா. அதனால் வந்து ஒரு ட்ரக்கு ஓட்டும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதில் வந்து ஒரு பாதி ஃபீலாவது நம்ம இதில் இருக்கும். அதாவது உண்மையான ட்ரக் ஓட்டும் போது நம்ம என்ன ஃபீல் இருக்கோ அதில் பாதியாவது இப்போ இப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணி மாற்றணும். கீபோர்டில் போயிட்டு கண்ட்ரோல் வைங்க, உங்களுக்கு என்ன பக்கவாக இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. ஓகே கைஸ் நான் போயிட்டு, இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டைம் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஏன்னா இதை விட்டால் டைம் கிடைக்காது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம ட்ரக்கும் சரி ட்ரைலரும் சரி பர்ஃபெக்டான மேட்ச்சு. லுக்கு இன்னும் ஒன்று கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருந்துச்சுன்னா பக்கம் வந்துருக்கோம், பட் யூனிஃபார்மாக இருக்குது. இன்ஜின் இருந்துச்சுன்னா நம்ம 18 வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போதைக்கு நம்ம 10 தான் இருக்குது, அடுத்து பொறுமையாக அப்டேட் பண்ணலாம். இப்போ 9th கியர் போன வச்சுக்கோங்களேன், ஃபுல் இதுவில் இருக்கும் சவுண்டு. அதே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த இது, மஞ்சள் போய் ரீச் ஆகிருக்கும். ஸோ நம்ம அது கரெக்டாக என்ன பண்ணோம்னா பர்ஃபெக்டான ஒரு கியர்னா 10 தான். ஸ்லோவாக போகும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ் வேகாஸ் ஸ்ப்ரிம் போகலாம். பார்ஸ்டோ வந்துடுச்சு. பார்ஸ்டோ வந்தனாலுமே பார்ஸ்டோவில் வந்து கொஞ்சம் தூரம் தான் கிங் மேன். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். எனக்கு இது அமெரிக்கன் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் மேடலில் ஒரு ஃபேமிலியான ஒரு ரூட்டு தான் இது. நியூ மெக்சிகோ அண்ட் அரிசோனா அதில் கொஞ்சம் டிஸ்கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நார்த்துக்கு போயிடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொலராடோ டிஎல்சியும் வந்துடும், ஏன்னா அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பாதி முடிச்சிட்டாங்க, ஜஸ்ட்டு சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து நிவாடா போவோம் ரோடு. ஸோ இப்படி போனால் அரிசோனா. சூப்பராக இருக்கும், அதுவும் முக்கியமாக கீபோர்ட் அண்ட் மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு
இப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுற ஃபீல் கிடைக்கும். சேஞ்சஸ் இருக்குது, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய விஷயம் புதுசாக கொண்டு வரணும், ரிவ்யூவில் கொண்டு வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வந்து பொறுமையாக வரும், ஒரு ஒரு வீடியோவாக ஸ்டாப் ஆகாது பட் வந்துகிட்டே இருக்கும். கேம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் பட் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன். தேங்க் யூ ஃபார் கோஆபரேஷன், ஹேவ் அ சேஃப் ஜர்னி. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை.
அப்படியே அப்படியே மேலே ஏறி இறங்கி திருப்பி மேலே ஏறுது. செமையாக இருக்குது ரோடு. கரெக்டான கண்ட்ரோலான ஸ்பீடில் போகணும். கரெக்டான டைமில் கியர் மாற்றணும். மேடு வரும்போதும் சரி பள்ளம் வரும்போதும் சரி அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி 65 மைல் தான் போயிடலாம். பக்கா வந்துட்டோம். இன்னும் நம்ம பார்டர் கிராஸ் பண்ணவான்றது தெரியலையே. பெரிய ட்ரக் ஸ்டாப். இது வந்து இம்பார்ட்டன்ட் டெலிவரி, ரொம்ப அர்ஜென்ட்டாக, அதாவது டக்குன்னு வேணும்னு சொன்னாங்க. ஸோ டைம் பார்த்துக்கணும். அந்த டைமுக்குள்ளே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், டைம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு லேட் டைம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ எவ்வளோக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களோ அவ்வளோ எவ்வளோக்கு கம்மி பண்ணுவாங்க. ஓகே, கிங்மேன் வந்துடுச்சு. ஹரிசனாவும் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா இந்த ரிவர் தாண்ட உடனே தான் ஹரிசனா போட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் பார்டரு. வந்தாச்சு கிங்மேனுக்கு.
ஸ்பீட் லிமிட் 35 அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடிக்கு ஸ்பீட் லிமிட்டை மறந்துடுறேன். வா எவ்வளோ ட்ரெய்லரு வந்தாச்சு. இங்க இருக்கு ஆடா பாவிகளா. ஓகே நியூட்ரல் போட்டு எப்படி ரிவர்ஸ் எடுத்து விடணும்.
அப்படி இருக்கு, அந்த பக்கம் கம்பி இருக்கு. ட்ரெய்லர் கப்ளிங் பண்ணுறேன். ஷிட், ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தது பதிலாக ஏன்னா நம்ம நம்மளோட ட்ரெய்லர் அவர் கார்கோ கொடுத்து நம்ம டெலிவரி பண்ணணும். போயிட்டு இது கொடுத்துட்டேன், டீ அமுத்தி விட்டேன், ட்ரெய்லர் வந்து டீ கப்பல் பண்ணிட்டேன். வெறும் கார்கோ மட்டும் தான் நம்ம டெலிவரி பண்ணணும். அச்சீவ்மெண்ட் அன்லாக், ஐ திங்க் ஐ லைக் இட். ஏதோ அச்சீவ்மெண்ட் அன்லாக் இருக்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 326 miles அதுக்கே வந்து 10,000 கொடுக்குறாங்க. பட் ப்ரொஃபிஷியன்சி போனஸ் பார்த்தீங்கன்னா 1,000 கொடுக்குறாங்க. அசரஸ் கிளாஸ் 3 வெறும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்பி மட்டும் தான். பட் லாங் டிஸ்டன்ஸ் டெலிவரி போனஸ் $400 அர்ஜென்ட் டெலிவரி போன ஸ்கில்க்கு வந்து நம்ம தேர்டு இருக்கிறதுனால தேர்டுக்கே பார்த்தீங்கன்னா 800 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பி செம்மையான எக்ஸ்பி. ஸோ மனசில் வச்சுக்கிட்டு ஜாபை பிக்கப் பண்ணும்போது கரெக்டாக பிக்கப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் ட்ரெய்லர் எடுத்துட்டானுங்களா? சரி, இதுவும் எடுத்துட்டானுங்களா? கார்கோலாம் வண்டியை பார்க் பண்ணுங்க. ஆக்சுவலாக எங்கேயும் பார்க் பண்ண வேணாம், இங்கேயும் அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். இதை கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரும் நான் அடுத்த எபிசோட் பார்க்குறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி ட்ரெய்லர் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக எப்படி வண்டி ஓட்டணும், கீரை போட்டுறதும் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதுனா டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அது வரைக்கும் பீ சேஃப், பத்திரமா இருங்க. டேக் கேர், பை காய்ஸ்.